இன்றைய மன்னா யாத்திராகமம் 3:7. யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இங்கு கர்த்தர் மோசையிடம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இங்கு மூன்று காரியத்தை கர்த்தர் செய்ததாக இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது, அவர்களுடைய உபத்திரவத்தை பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து படுகிற உபத்திரவங்களை அவர் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டார். மூன்றாவதாக, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். காண்கிற தேவன், கேட்கிற தேவன், அறிகிற தேவன், நம்மளுடைய வேதனைகளை உணர்கிற தேவன், உங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன், உங்களை அவர் காண்கிற தேவன். இவர் மூன்று காரியத்தையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்தபடினால் அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்தேன் என்று மோசேயிடம் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காகவும் ஒரு கிரியையை செய்வதற்காக இறங்கி வருகிறார். வல்லமையோடும் மகிமையோடும் மகத்துவத்தோடும் இறங்கி வருகிறார். ஏனென்றால் அவர் உங்களை காண்கிற தேவன், உங்கள் கூக்குரலை கேட்கிற தேவன், உங்கள் வேதனைகளை உணர்ந்திருக்கிற தேவன். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவன். ஜெபிப்போமா. தகப்பனே, அன்னைக்கு மோசையை சந்திக்கும்படியாக நீர் இறங்கி வந்து என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு கூட அநேகர் வேதனைகளோடு கடந்து செல்வதை அறிந்திருக்கிறீர். யாரிடத்துலையுமே போய் அவங்க புரிய வைக்கவும் முடியாது, அதை விளங்க செய்யவும் விவரிக்கவும் முடியாது. ஆனால் அன்று நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் கேட்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆகவே இவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்த நீர் கொண்டு வரும்படியாக இறங்கி வருவீராக. உம்முடைய மகிமையோடு, உம்முடைய பலத்தோடு, உம்முடைய வல்லமையோடு இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.